செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. ஊரடங்கு. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று மூன்றாவது அலை பரவல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மூன்றாவது அலையின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் இருந்தது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் மூன்றாவது அலையின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இதில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் 108 திவ்ய தலங்களில் ஒன்றான அருள்மிகு யோகலட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் பகுதி, பஜார் தெரு, போஸ்ட் ஆபீஸ் தெரு, காந்தி சாலை, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கருமாரி அம்மன் கோவில், பானாவரம் கூட்டு சாலை ஆகிய பகுதிகள் மற்றும் ஷோலிங்கர், அரக்கோணம், வாலாஜா, திருத்தணி நெடுஞ்சாலைகள் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. அரசு அறிவித்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பொதுமக்கள் முழு ஊரடங்கிற்கு முழு ஒத்துழைப்பு அளித்தனர். விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.